இன்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்ற தலைப்பிலான உபதேசத்துடன் தேவனுடைய வார்த்தையை படிப்போம். அன்பர்களே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ஏன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் சிறு பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரே ஒரு பொம்மையை கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்த முடியும். ஒரு சிறிய கரடி பொம்மையிலும் கூட அவர்கள் மாபெரும் சந்தோஷத்தை உணர்கிறார்கள். அப்படியானால் பரலோக பிள்ளைகளாகிய நாம் எதனால் சந்தோஷமடைகிறோம்? சியோனில் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் ஒய்ந்து போவதில்லை என்று ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. நாம் தீர்க்க தரிசனத்தை பார்த்தால் சியோனில் எப்போதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி வழிகிறது என்பதை உறுதிப்படுத்த முடியும். அப்படி என்றால் சியோனில் சந்தோஷத்தின் ஆதாரம் என்னவாக இருக்கின்றது? உங்களது வீட்டை இதமாக உணர வைப்பது எது? அதே டிவி, அதே குளிர்சாதன பெட்டி மற்றும் அதே பொருட்கள் தான் இருக்கின்றது. ஆனால் வீட்டிலே நம்மை சந்தோஷப்படுத்துவது அவைகள் அல்ல. நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது இந்த இடம் நன்றாகவும் இதமாகவும் இருக்கிறது என்று உணர்கிறீர்கள். அந்நேரத்தில் வீட்டை இதமாகவும் வசதியாகவும் மாற்றுவது எது? அதற்கான முக்கிய காரணம் தாய் ஆவார். ஏனென்றால் வீட்டில் தாய் இருக்கிறார். அவர் எதுவுமே சொல்லவில்லை என்றாலும் வீட்டை இதமாகவும் சந்தோஷம் மற்றும் அன்பினால் நிரப்புகிறார் அல்லவா? இதை பற்றி இந்தியாவில் உள்ள நமது சியோனின் குடும்ப உறுப்பினர்கள் எப்போதும் ஒருவரையொருவர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள் என கேள்விப்பட்டேன். அது அவர்களுக்கு வாழ்த்துகளாக மாறியது. அன்பர்களே, நானும் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? மெய்யாகவே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நாம் தேவனோடு இருப்பதால் சந்தோஷமாக இருக்கிறோம். சீக்கிரத்திலே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். பரலோகத்தாய் நம்முடன் இருக்கிறார். மேலும் சியோனில் உள்ள நமது அன்பான சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்து ஆராதனை செய்ய முடியும். நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம்! குறைந்தபட்சம் இந்த ஓய்வு நாளிலாவது உலகத்தின் அனைத்து கவலைகளையும் நாம் என்ன செய்திட வேண்டும்? நாம் அவை அனைத்தையுமே ஒதுக்கி வைக்க வேண்டும். இன்று நாம் தேவனையும் பரலோக ராஜ்யம் மற்றும் பரலோக தாயை மட்டுமே நினைப்போமாக. நீங்கள் சத்திய வார்த்தைகளை படித்து தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் சந்தோஷத்தை அனுபவித்து இன்றைய நாளை பொன்னான நாளாக மாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். சியோனின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வீட்டில் இருப்பதைப் போலவே சில பிரச்சனைகள் வரக்கூடும். சில சமயங்களில் தாய் யாரை அதிகமாக நேசிக்கிறார் என்று பிள்ளைகளுக்குள் போட்டி ஏற்படும். பிள்ளைகளை நிர்வகிக்க தாய் மூத்தவரிடம், உங்கள் சகோதர சகோதரியை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அனைவரும் இணக்கமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடும். அப்பொழுது இளைய சகோதரர்கள் பொறாமைப்படுகிறார்கள். தாய்க்கு மூத்த சகோதரனை மட்டுமே பிடித்திருக்கிறது. முக்கியமான விஷயங்களை அவனிடம் மட்டுமே சொல்கிறார். நாங்கள் முற்றிலும் கைவிடப்பட்டோம் என்று அவர்கள் நினைப்பார்கள். பொதுவாக பிள்ளைகளின் மனது இவ்வாறாகத்தான் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் தாய் அதுபோன்றுதான் நினைப்பாரா? இங்கே அநேக தாய்மார்கள் இருக்கிறார்கள், ஒருபோதும் இவ்வாறாக நினைப்பதில்லை. 10 விரல்களை கடித்தால் வலிக்காத விரல்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதைப் போல அவர் அனைவரையும் நேசிக்கிறார்.
அமெரிக்காவில் ஐசனோவர் என்ற பிரபல ஜனாதிபதி இருந்தார். அவர் இரண்டாம் உலகப் போரின் வீரராக இருந்தார். அவர் தலைமை தளபதியாக இருந்து அதன்பின் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பணியாற்றினார். அவர் ஏழு குமாரர்களில் ஒருவராக இருந்தார். ஜனங்கள் அவருடைய தாயிடம், உன் குமாரனை நன்றாக வளர்த்தாய், நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இவ்வளவு நல்ல குமாரனை வளர்த்ததற்காக நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் அவரது தாயை வாழ்த்துவார்கள். அதற்கு ஒவ்வொரு முறையும் அவரது தாய் அவர்களிடம், நீங்கள் எந்த குமாரனை பற்றி பேசுகிறீர்கள் என்ற அதே பதிலைதான் சொல்வார். அவருடைய வார்த்தைகளின் அர்த்தமானது, எனது ஏழு குமாரர்களைப் பற்றி நான் பெருமிதம் கொள்கிறேன், அவர்கள் அனைவரையும் குறிப்பிடத்தக்கவர்களாகவே கருதுகிறேன், எனவே நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று அர்த்தப்படுத்தினார். நிச்சயமாக ஜனங்கள் ஐசனோவரை குறிப்பிடுகிறார்கள் என்றாலும், ஆனால் அவர் ஒரு ஜெனரல் அல்லது ஜனாதிபதியா என்பது அவளுக்கு முக்கியமில்லை. அவன் என் அருமை குமாரனாக இருப்பதால் நான் அவனை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன், எனது ஏழு குமாரர்களையும் நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன் என்று அவர் அர்த்தப்படுத்தினார். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் கதாபாத்திரங்களை ஏற்றவாறு சிறப்பாக வாழ்ந்தார்கள். அவர்களில் ஒருவர் குறைவுள்ளவராக இருந்தாலும் தாயின் நினைவில் அவரை பற்றி எப்படி நினைப்பார்? தன்னை பெருமைப்படுத்திய குமாரனாகவே அவரை நினைத்துக் கொண்டிருப்பார். அன்பர்களே, பரலோகத்தாய் சியோனின் அனைத்து பிள்ளைகளையும் நேசிக்கிறார். ஜனாதிபதி ஐசனோவரின் தாய் மிகவும் புத்திசாலி போன்று தெரிகிறது. ஜனங்கள் அவரிடம் அந்த கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவரின் பதில் ஒரே மாதிரியாகவே இருந்தது. ஒரு சிறந்த குமாரனை பெற்றதற்கு நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும், உண்மையிலேயே நீங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்போது அவள், எந்த குமாரனை பற்றி சொல்கிறீர்கள் என்று கேட்பார். இது ஒரு சுருக்கமான பதிலாக இருந்தாலும் அந்த ஒரு வாக்கியத்தில் அவரது குணநலனை என்னால் உணர முடிகிறது. பரலோக தந்தையும் பரலோக தாயும் எந்த ஒரு பிள்ளைகளையும் மற்ற பிள்ளைகளை விட அதிகமாக நேசிப்பதில்லை. அவர்கள் சீயோனின் எல்லா பிள்ளைகளுக்கும் தங்கள் இரத்தத்தை சிந்தினார்கள், கடினமாக உழைத்தார்கள், இப்போதும் கூட தொடர்ந்து நம்மை நேசிக்கிறார்கள். நாம் ஒருபோதும் இதை மறந்துவிடக்கூடாது. எனவே நீங்கள்தான் எனக்கு எல்லாமே, என் வாழ்க்கையில் நீங்கள்தான் என் எல்லாமே என்று தாய் சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட பிள்ளையை மட்டுமே குறிப்பதில்லை. சியோனின் உறுப்பினர்களான அனைவரையுமே அவர் நேசிக்கிறார். ஐசனோவர் மட்டும் அல்ல, சிறப்பாக விளங்கிய பிள்ளைகளினாலும் குறையுள்ளவராக இருந்த பிள்ளைகளினாலும் தாய் பெருமிதம் கொண்டு மகிழ்ச்சியடைந்தார். சியோனுக்கு வந்திருக்கும் அனைத்து பிள்ளைகளையும் நினைத்து பரலோகத்தாய் பெருமிதம் கொள்கிறார். ஒரு உறுப்பினர் பிரசங்கிப்பதில் சிறந்தவராகவும், மற்றொருவர் சுவிசேஷத்தில் சிறந்தவராகவும், மற்றொருவர் மனம் திரும்புதலின் மூலம் வாழ்வதன் வாயிலாகவும் என நாம் ஒவ்வொருவரும் அவரை பெருமைப்படுத்துகிறோம். காரணங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். எனவே இத்தருணத்திலிருந்து நாம் குழந்தைத்தனமான சிந்தனைகளை தூக்கி எறிய வேண்டும். இந்த பூமிக்கு தள்ளப்பட்ட சியோனின் பிள்ளைகள் அனைவரையுமே தந்தையும் தாயும் நேசிக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வேதாகமத்தில், கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் என்று ஓசியா புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. தேவனை அறியும்படி நாம் அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும். பெற்றோர்களாக இருப்பவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் உங்களது அனைத்து பிள்ளைகளையும் நேசிக்கிறீர்கள், ஆனால் பிள்ளைகள் அவ்வாறாக பார்ப்பதில்லை போல் தெரிகிறது.
படிப்பில் நன்றாக படிக்கும் மூத்த சகோதரியை மட்டுமே தாய் நேசிக்கிறார். உயர்ந்த பதவியில் இருக்கும் மூத்த சகோதரனை மட்டுமே தாய் நேசிக்கிறார். ஒருபோதும் தாய் இப்படி இருந்ததில்லை. உயர்ந்த பதவி அல்லது படிப்பில் சிறப்பாக இருந்ததற்காகவுமே மற்ற பிள்ளைகளைக் காட்டிலும் ஒருவரை மட்டுமே பெற்றோர்கள் நேசிப்பதில்லை. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் பிறந்தது முதல் அவர்கள் அனைவரையும் நேசிக்கிறார்கள். எனவே இன்று நான் அந்த உறுப்பினரை விட சற்று குறைவாகவே நேசிக்கப்படுகிறேன் என்ற எண்ணத்தை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். 1 யோவான் 4 மூலம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வோம். 1 யோவான் 4:7 பார்ப்போம். 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர். நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். பரலோக தந்தையும் பரலோக தாயும் தொடர்ந்து நம்மை நேசிக்கிறார்கள். அவர்கள் ஒரு உறுப்பினரை மட்டும் நேசிப்பதில்லை, அனைவருக்காகவுமே தேவன் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். 10 விரல்கள் இருந்தாலும் தேவனுக்கு பிடிக்காத ஒரு விரலும் இல்லை. தேவனுக்கு நாம் அனைவரும் தேவை. நம் அனைவரையும் நேசிக்கிறார். நம் அனைவர் மீதும் தம் கிருபையை வழங்குகிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ளும்போது தேவனுடைய அன்பை நாம் எப்போதும் நமது இருதயங்களில் தழுவி அந்த அன்பிலே வளர வேண்டும். தந்தையும் தாயும் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வரும் அளவுக்கு நம்மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். பரலோக பாவிகளாக நாம் சுமக்க வேண்டிய சிலுவையின் பாரத்தை அவர்கள் சுமக்க தயங்கவில்லை. ஆகையால் வேறு எதையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் நமக்காக பரலோக மகிமையையே விட்டு வந்தார்கள். பிரபஞ்சத்தின் எதிர்ப்பையும் மீறி தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு தூதனை அனுப்பியிருக்கலாம், ஆனால் அவர் பாவ நிவாரண பலியாக நமக்காக இரத்தம் சிந்தி அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள தாமே இந்த பூமிக்கு வந்தார். இந்த உண்மையின் மூலமாக மட்டுமே தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் தந்தையின் இருதயத்தையும் தாயின் தியாகத்தையும் புரிந்து கொள்ளும் முதிர்ச்சியடைந்தவர்களாக வளர வேண்டும் இல்லையா? அதனால்தான் 1 யோவான் 4:11 தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். 11 பார்ப்போம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். 15 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ
அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இங்கு எழுதப்பட்டுள்ளதாவது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது மற்றும் பத்தாவது பிள்ளை என அனைவருமே தேவனுடைய அன்பில் வாழ்கின்றனர். பெற்றோர்களை அடிக்கடி பார்க்கவில்லை என்றாலும் தங்கள் அன்பிலிருந்து ஒரு குழந்தையையும் அவர்கள் விலக்குவதில்லை. அதுபோன்றுதான் நாமும் தேவனுடைய அன்பிற்குள் இருக்கிறோம். 19 வசனத்தை பார்ப்போம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஓய்வு நாள் மற்றும் பஸ்கா போன்ற தேவனுடைய கட்டளைகளில் சகோதர சிநேகத்தை பற்றிய கட்டளையும் இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாம் சீயோனுக்கு வரும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று ஒருவர் கேட்டால், ஆமாம் என்று வெறும் வழக்கமாக பதிலளிக்கக் கூடாது. மாறாக, பரலோக பிள்ளைகளாகிய நாம் அன்பின் கட்டளையை பயிற்சி செய்து தந்தை தாயின் அன்பை உலக ஜனங்கள் அனைவருக்கும் வழங்குவோமாக. வீட்டில் குடும்பத்துடன் இருந்தாலும் சரி, சபையில் மற்ற உறுப்பினர்களிடமோ அல்லது சமுதாயத்தில் மற்றவர்களுடன் இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் அன்பிலே தனித்து நிற்பார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்படியானால் எப்பொழுதும் அன்பின் இருதயம் கொண்டிருப்பதே தேவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்பதற்கான ஜீவனுள்ள ஆதாரம் அல்லவா? பரலோக சகோதர சகோதரிகள், குடும்ப உறுப்பினர்கள், உடன் பணிபுரிபவர்கள், நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் என நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் அன்புடன் நடத்துவோமாக. அப்போதுதான் வீட்டில் சமைத்த உணவை விட சுவையான உணவாகவும் உலகத்தை விட இதமான மற்றும் இனிமையான சூழல் போன்று நாம் சீயோனை வீட்டைப் போல் உணர முடியும். ஏனென்றால் இங்கே நமக்கு தந்தை தாயும் அன்பான சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள் அல்லவா? சீயோனின் பிள்ளைகள் அனைவரும் தந்தை தாயின் அன்பினாலே நாளுக்கு நாள் வளர்ந்திட வேண்டும். இவ்வாறாக தேவன் நமக்கு அன்பை பற்றிய ஒரு சாட்சியை வழங்கியுள்ளார். 1 கொரிந்தியர் 13 செல்வோம். ஒன்று கொரிந்தியர் 13:1 பார்ப்போம். 13:1 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் யார்? நான் ஒன்றுமில்லை. அன்பு இல்லாத விசுவாசம் அல்லது அன்பில்லாமல் மேற்கொள்ளப்படும் எந்த சுவிசேஷ காரியங்களும் அர்த்தமற்றதாகும். 3 வசனத்தை பார்ப்போம்.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு இல்லாமல் என்ன செய்தாலும் அது அர்த்தமற்றது என வேதாகமம் சொல்கிறது. 4 வசனத்தை பார்ப்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமையில்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எட்டாம் வசனத்தை பார்ப்போம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒய்ந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசன் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பர்களே, சீயோனிலே அன்பு பொங்கி வழிய வேண்டும். நாம் ஒருவரையொருவர் மன்னித்து அவர்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும். அப்பொழுது தந்தை தாயின் இருதயம் எப்பொழுதும் சீயோனில் இருக்கும். ஜனங்கள் யாரை பார்க்கிறார்களோ அவர்களைப் போலவே இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். பேஸ்பால் விரும்பும் ஜனங்களுக்கு ஒரு சிறந்த பேஸ்பால் வீரரையே தங்கள் முன்மாதிரியாக கொண்டுள்ளனர். கால்பந்தாட்டத்தை விரும்பும் ஜனங்கள் சிறந்த கால்பந்து வீரரையே தங்கள் முன்மாதிரியாக கொண்டுள்ளனர். அவர்களின் நுட்பங்களை கவனிப்பதாலும் அவற்றில் தேர்ச்சி பெற முயற்சிப்பதாலும் ஜனங்கள் அவர்களை அறியாமலேயே அதற்கேற்ப மாறிவிடுகிறார்கள். எனவே யாரை பார்க்கிறார்களோ அனைவரும் அவர்களைப் போலவே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் எப்போதும் தேவனையே பார்த்திட வேண்டும். பரலோக தந்தை மற்றும் பரலோக தாயின் வாழ்க்கையையும் அவர்கள் நமக்காக அனுபவித்த தியாகம் மற்றும் துன்பத்தின் பாதையையும் நாம் கருத்தில் கொண்டால், 1 Corinthians 13 குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் இயல்பாகவே சீயோனில் நிறைவேறும் அல்லவா? நம்மால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து இடைவிடாமல் ஜெபம் செய்து எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்தி ஒருவரையொருவர் கருத்தில் கொள்ள முடியும். நீங்கள் இடதுபுறத்தை தேர்ந்தெடுத்தால் நான் வலதுபுறத்தை தேர்ந்தெடுப்பேன், நீங்கள் வலதுபுறத்தை தேர்ந்தெடுத்தால் நான் இடதுபுறத்தை தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்ன ஆபிரகாமின் அன்பை கொண்டிருக்க வேண்டும். அவர் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர் தனது சகோதரனான லோத்தை முதலாவதாக தேர்ந்தெடுக்கும்படி அனுமதித்தார். இப்படிப்பட்ட இயல்பைதான் நாம் சீயோனில் கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு நினைவூட்டுகிறார். நித்திய பரலோக ராஜ்யமானது நாளுக்கு நாள் நெருங்கி வருகிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயும், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையேயும் யுத்தங்கள் நடந்து வருகின்றன. பல்வேறு இடங்களில் பூமி எதிர்ச்சிகளும் காலநிலை பேரழிவுகளும் நடந்து வருகின்றன. நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும்போது வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே தேவன் இந்த பூமியை நியாயந்தீர்க்கும் நாளானது நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது. மேலும் பரலோக ராஜ்யமும் சமீபமாக இருக்கின்றது என்பது தெளிவாகிறது.
நாம் அனைவரும் இவ்வாறாக உணர்ந்தால் சியோனில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் இருக்கும் என்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிய பின் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் அல்லவா? அப்படி செய்வதற்கு சியோன் என்பது எப்படிப்பட்ட இடம் என்று நினைவில் கொள்ள வேண்டும். இதுதான் தந்தை தாயும் இருக்கும் நமது வீடாகும். மேலும் நமது பெற்றோர்கள் நமக்காக சிலுவையின் வலியையும் தாங்குவதற்கு தயங்கவில்லை. இது தேவனுடைய வீடாகும். நாம் இந்த புரிதலை கொண்டிருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று யாராவது கேட்டால், ஆமாம், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சுலபமாக பதிலளிப்போம். சியோன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அல்லவா? ஜனாதிபதி ஐசனோவரின் தாயின் கதையைப் போலவே பரலோக தாய் ஒருவருக்கு மட்டுமே அன்பை கொடுப்பதில்லை. அவர் அனைவரையும் நேசிக்கிறார். தயவு செய்து அவர் அனைவரையும் சமமாக நேசிக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். யாரேனும் ஒருவர் பரலோக தாயிடம் இவ்வளவு சிறந்த குமாரனை பெற்றதற்காக நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் நிச்சயமாக, எந்த குமாரனை பற்றி சொல்கிறீர்கள்? நான் அனைவராலும் பெருமிதம் கொள்கிறேன். நீங்கள் யாரை சொல்கிறீர்கள்? எந்த மகளை பற்றி சொல்கிறீர்கள்? என் மகள்கள் அனைவரையும் நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன் என்று அதே பதிலைதான் சொல்வார். இதுதான் பரலோக தந்தை மற்றும் பரலோக தாயின் இருதயம் என்பதை இன்று நாம் நினைவில் கொள்வோமாக. நமது பரலோக பெற்றோர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து சத்தியத்தை மீட்டெடுத்து சிலுவையின் வலியை தயக்கமின்றி முன்வந்து சுமந்தார்கள். நாம் நமது சுயதேசமான பரலோகத்திற்கு திரும்புவதற்காக ஆவிக்குரிய தந்தை மற்றும் ஆவிக்குரிய தாயின் கிருபையை நினைவில் கொண்டு சீக்கிரமாக மனந்திரும்பி மறுபடியும் பிறக்கும் வாழ்க்கையை வாழ்வோமாக. இன்றைய ஓய்வு நாளானது மனந்திரும்புதலினாலும் நன்றியினாலும் மகிமையினாலும் நிறைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடனே இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி. 감사합니다.